கோவை வெள்ளக்கிணறில் திமுக கோவை புறநகர் துடிலூர் பகுதி கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை கொண்டாடும் விதமாக பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து செந்தில் பாலாஜி இன்று மாலை சிறையிலிருந்து வெளியே வந்தார். அதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திமுக கோவை புறநகர் துடிலூர் பகுதி கழகம் சார்பில் பகுதி கழக செயலாளர் அருண்குமார் தலைமையில் திமுகவினர் கோஷங்களை எழுப்பியும் 5000 சரவடி பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு மூத்த முன்னோடி வேணா பழனியப்பன், மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருள்குமார், பட்டக்கழக செயலாளர் சுந்தரம், ஈஸ்வரன், சோமசுந்தரம், சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சியின் பகுதி துணை செயலாளர்கள் சண்முக சுந்தரம் குமார், முன்னாள் கவுன்சிலர் ஜோதிபாசு, மாவட்ட பிரதிநிதி சதீஷ், பகுதி கழக ஐடி விங் ராஜா, கட்சி நிர்வாகிகள் மோகனசுந்தரம், ஆறுமுகம், சுப்பிரமணி, பிரகாஷ், மனோகர், ஆறுமுகம், ஜாஃபர் அலி, கிருஷ்ணன், ரவி, கணேஷ், ரங்கசாமி, சவுந்தர், தர்மராஜ், தினகரன், தம்பியண்ணன், பகுதி வட்டக்கழக அனைத்து அணி நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.